Hello students, welcome to Hiba Max 10 Standard Max Chapter 3 Algebra Exercise 3.12 8th question epi solve pandradhu in video la paakalam. There is a square field whose side is 10 meter. ஒரு square field பத்தி இந்த question அது வந்து 10 meter இருக்கு அப்படி சொல்றாங்க. A square flower bed is prepared in its center, leaving a gravel path all around the flower bed. So இது எப்படி வந்து diagram மூலமா சொல்றது அப்படினா first 10 meter la oru square field irukku idu 10 aidum ipo idoda center la innoru flower bed vandu senjirukanga adume square da idha sutti vandu gravel path irukku appadinu solranga next the total cost of laying the flower bed and graveling the path at rupees 3 and rupees 4 per square meter respectively is 364. So flower bed செய்யறதுக்கும் இந்த gravel path செய்யறதுக்கான காசு flower bedக்கு வந்து 3 rupees, gravel pathக்கு வந்து 4 rupees. இது ரெண்டத்தையும் சேர்த்து எவ்வளவு ஆயிருக்குன்னா 364 rupees. Find the width of the gravel path. இந்த gravel path ஓட width என்ன அப்படினு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ வெளிய இருக்குறது square, flower bed square னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க இருக்குற width தான் இங்கேயும் இருக்கும். சரிங்களா? ஒரே ஈக்குவலா தான் இருக்கும் நமக்கு. இப்போ நான் இந்த flower bed மட்டும் செப்பரேட்டா வரைஞ்சிக்கிறேன். இது வந்து flower bed. ஏன் இது வரையறேன்னா flower bed ஓட dimensions நமக்கு தெரியணும். கரெக்ட்டுங்களா? இது 10, இது வந்து x ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த சைடு width x தான். ஓகேங்களா? சோ இது ஒரு லெந்த்னா 10 ல இருந்து 2x மைனஸ் பண்ணாதான் flower bed ஓட சைடு கிடைக்கும். That is 10 - 2x. இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்குறனால இந்த பக்கமும் 10 - 2x தான் இருக்கும். ஆப்போசிட் சைடுலயும் அதா இருக்கும், இங்கேயும் அதா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு விஷயமும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் width of the gravel path எப்படி கண்டுபிடிப்போம் அப்படினா area of square field minus area of flower bed. புரியுதுங்களா? அப்பதான் இந்த நடுவுல இருக்கிற gravel path ஓட ஏரியா வந்து நமக்கு தெரியும். ஈஸி தான் இல்லையா? நமக்கு பெரிய ஸ்கொயர் ஒன்னு கொடுத்துட்டாங்க, உள்ள குட்டி ஸ்கொயர் ஒன்னு கொடுத்துட்டாங்க. அத சுத்தி இருக்கிற பாத் என்னன்னு கேக்குறாங்க. அதுதான் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா flower bed ஓட ஏரியா கண்டுபிடிச்சிடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. Area of flower bed. இதுக்கு முன்னாடி சொல்யூஷன்ல givenல என்ன பண்ணுவோம்னா square field is equal to 10 meter square field ஓட சைடு ன்னு எழுதிக்கலாம். ஏனா அது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ அத நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா? இப்போ ஏரியா ஆஃப் flower bed ஓட சைடு எவ்வளவு 10 - 2x. சோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் சைடு into சைடு. இத சால்வ் பண்ணலாம். 10 into 10 100 minus 10 2s are 20x minus 10 2s are அதே 20x minus into minus plus 4x square. So 100 minus 20 plus 20 40x plus 4x square. இது flower bed ஓட ஏரியா. நமக்கு இன்னொரு ஏரியாவும் தெரியணும். என்ன அப்படினா area of gravel path. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? Area of square field minus area of flower bed. இப்போ area of square field க்கு square field ஓட சைடு வந்து 10. அப்ப ஏரியா கண்டுபிடிக்கணும்னா side into side, that is 10 into 10 minus area of flower bed. Flower bed எவ்வளோ 100 minus 40x plus 4x square. 10 10s are 100 minus inside multiple பண்ணலாம் minus 100 minus into minus plus 40x minus into plus minus 4x square. 100 cancel ஆயிடும். So balance 40x minus 4x square ன்னு இருக்கும். இப்போ நமக்கு cost கொடுத்திருந்தாங்க இல்லையா? எப்படி cost of flower bed plus cost of graveling the path is equal to 364 கொடுத்துருந்தாங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் ஃப்ளவர் பெட்னா ஃப்ளவர் பெட்டோடத்துக்கு 3 rupees. அப்போ 3 into 100 minus 40x plus 4x square plus கிரேவலிங்க்கு எவ்வளோ 4 rupees into கிரேவலிங்கோட ஏரியா 40x minus 4x square that is equal to 364. Line 3 inside multiple பண்ணலாம், இங்கே 4 inside. 3 into 100 300, 3 4s are 12 and the 0, 3 4s are 12x square plus 4 4s are 16 and the 0x plus into minus minus 16x square is equal to 364. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். minus 16x square plus 12x square, ரெண்டுமே x square, அப்போ minus 4x square plus 160x minus 120 plus 40x, அப்புறம் அந்த 300 எழுதிட்டு plus 364 இன்சைடு வந்தால் minus 364 which is equal to 0 ஆகிடும். இப்போ சால்வ் பண்ணால் minus 4x square plus 40x minus 64 equal to 0. இப்போ இந்த equation எல்லாமே 4 ஆல் டிவைட் ஆகும் and minus இருக்கிறனால நான் minus 4 ஆல் டிவைட் பண்ணுறேன். minus 4 ஆல் டிவைட் பண்ண பிறகு ஆன்சர் எப்படி இருக்குன்னா x square minus 10x plus 16 equal to 0. ஸோ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி லைன் வேணால் எழுதி காமிக்கிறேன். 64 equal to 0. minus 4 minus 4 ஆல் டிவைட் பண்ணால் 1, 4 divided by 48 4 ஆல் டிவைட் பண்ணால் 10, ப்ளஸ் இருக்குது நம்ம மைனஸ் வந்து பண்ணுறோம் ஸோ ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 64 வந்து 4 டேபிளில் 16 times, ஓகேவா? இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணும், 16 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும், 8 2s are 16. 10க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, இப்போ -8 -2, அப்போ தான் -10 வரும், -into -, ப்ளஸ் 16 வரும். ஸோ x - 8 into x - 2 is equal to 0. இப்போ எக்ஸோட வேல்யூ 2 இருக்குது, 8 இன்னொன்று 2. இதில் x equal to 8 வந்து நாட் பாசிபிள், ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க சைடே 10. அதில் 8னா நமக்கு வெறும் 8 வரைக்கும் கிரேவல் இருக்க சொல்கிறாங்க, அப்போ நமக்கு வெறும் 2 மீட்டரில் தான் ஃப்ளவர் பெட் வரும், அது வந்து நாட் பாசிபிள். therefore x equal to 8 is not possible because given square field side is 10 meter அப்படின்னு எழுதிட்டா போதும். therefore x ஓட வேல்யூ என்ன 2. xன்றது என்ன, the width of gravel path, அது என்னன்னு எழுதணும்ல. therefore the width of gravel path is 2 meter அப்படின்னு முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.